இந்த பயல தேங்காய் விடுடா தேங்காய் விடுடான்னு சொல்லிட்டு இருக்கேன், அவன் என்னத்தான் உரிக்கிறான், சட்டி தண்ணியா இருக்கு. அப்பா எனக்கு என்ன வயசு? ரெண்டே கால் கலந்த வயசு. அறிவு இருக்கா? அவ ஏன் வயசு கேக்குறா? எனக்கு கல்யாணம் எப்ப பண்ணி வைக்க போறீங்கன்னு கேக்குறா. ஆமா, நான் கூட கேக்கணும் கேக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நானும் சொல்லணும் சொல்லணும்னு நினைச்சேன். அவர் நல்லவர், படிச்சவர், பண்புள்ளவர். நிறுத்து. நல்லவர் வல்லவர், இந்த வெண்டைக்காயெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. அவன் சொத்து எவ்வளவு? அவன் பாக்கெட் இருக்கிற பர்சோட சைஸ் என்ன? ஆமாண்டி, கொப்பனுக்கு மாப்பிள்ள வாய் பர்சு வாயா இருந்தா கூட பரவாயில்ல, அவன் பையில பர்சு இருக்கணும். வெறும் பர்சு இல்லடி, பணத்தோட சொல்லு. நீங்க மட்டும் பெரிய பணக்காரர். முந்தி இல்ல இப்ப ஆயிட்டல்ல. அவரும் அப்படி ஆக மாட்டாரா? என்ன கொலை பண்ணிட்டா? ஐயோ, உங்க புத்தி ஏண்டா இப்படி எல்லாம் போகுதோ? இத பாருங்க, என்னையும் அந்த ராஜாத்தி மாதிரி நினைச்சிடாதீங்க. நான் அவரைத்தான் கட்டிக்குவேன். அவருக்கு அப்பா அம்மா இல்லதான், அத்த கிட்டதான் வளர்ந்தாரு. ஆனா நல்ல குணம் இருக்கு. இப்ப எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்க போறீங்களா இல்லையா? சாரின்னு சம்மதிச்சிருங்க. பொண்ணு மனசை நோகடிக்காதீங்க. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது. ஒண்ணு கிடக்க ஒன்னா நாள் சரி, ரெண்டு கிடக்க ரெண்டா நாள் சரி, முடியாதுன்னா முடியாதுதான். அப்படியா? இப்ப நான் நேரா ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போக போறேங்கறியா? இல்லப்பா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக போறேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கா? ஏண்டி, இப்பெல்லாம் கல்யாணத்தை போலீஸ்காரங்களே பண்ணி வச்சிடறாங்களா? இல்லம்மா, உன் புருஷன் பண்ண கொலைய சொல்ல போறேன். எந்த கொலை? சீம்பால் கொலையா, பாலுங்கணத்து கொலையா? ஓஹோ, சீம்பால் கொலைன்னு அது வேற தனியா இருக்கா? அறிவு கெட்டவட, நீ ஒருத்தி போல எனக்கு எவனாலும் அன்னக்காவடி போய் வருவான். செருப்புலருந்து சீப்பு வரைக்கும் கேப்பான். வாங்கி குடுக்குடி, கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்கடி, எவனையாவது கட்டிக்கிடு, கட்டிக்கிடு. என்ன இந்த ஆளு, எவனையாவது கட்டிக்கிடுன்னு என்னையும் சேர்த்து சொல்லிட்டு போறாரு. பொண்ண மூடிக்குவிய.
சூடும் பொழுதிலே வெள்ளை தீரை போல் நெற்றி மீது வண்ணத் திலகம் இடுகிறேன். பார்வை இசை கோர்வை புது பாடல் ஒன்று படிக்குமோ யாரோ மன்மதன் கோயிலின் மணித்தேரோ கனவினில் வந்தது கவிதைகள் தந்தது ஆனந்த பூவில் வந்த தேனோ யாரோ மன்மதன் கோயிலின் பணி தேரோ யாரோ மன்மதன் கோயிலின் மணி தேரோ. சாப்பிடுமா? எதுக்குப்பா மருந்து? உன் வயித்துல வளர்றத கலைக்கிறதுக்கு வைத்தியர் கிட்ட வாங்கிட்டு வந்த மருந்துமா. அப்பா அவர் வாரிசு என் வயித்துல வளருதுப்பா, அதையா குப்பில சொல்றீங்க? நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். நான் அதை கலைக்க மாட்டேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன். என்ன ஒரு வார்த்தை, என்ன ஒரு சத்தியம், என்ன ஒரு துணிச்சல். இந்த குழந்தை யாருதுன்னு இன்ன கேட்டா என்ன ஐயா பதில் சொல்லுவேன்? வயித்துல வளர்ற சுரட்டைய வாரிசு அவ சொல்றான், நான் நம்புறேன். நம்புறதோட மட்டும் நான் நிக்க போறதில்ல. என்னங்க அநியாயமா இருக்கு? ராஜாத்தி கர்ப்பமா இருக்காளா, அவ வயித்துல வளர்ற குழந்தை நம்ம சுருட்டை குழந்தையா வரைஞ்சிட்டு பேச ஊரே வந்திருக்கு. ஓஹோ, கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு கர்ப்பமா இருக்கிற விஷயத்த ரொம்ப கௌரவம் நினைச்சிட்டு பேச வந்துட்டார்கள் அந்த ஊர்க்காரனுங்க. அவளை கல்லால் அடிச்சு காரி துப்ப வேண்டாம். ஏப்பா இத போய் பேச வந்திருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் கேவலமா இல்ல? குறுக்கு தெருவில் நீ முக்காடு போட்டுட்டு போனியா, அந்த கேவலத்தோட வா. தினி தேவரே, என் புருஷன் முக்காடு போட்டுக்கிட்டு போவாரு, மூஞ்சியை காட்டிக்கிட்டு போவாரு. இத பத்தி உங்ககிட்ட நான் வந்து பஞ்சாயத்தை வச்சேன், இது எங்க தனிப்பட்ட விஷயம், இத பத்தி கேட்கறதுக்கு நீங்க யாரு? சபாசு, அப்படி கேளு. இப்ப என்னையா பண்ணுவ? இப்ப இவ வயித்துல வளர்ற உன் வீட்டு வாரிசுக்கு என்ன பதில் சொல்ற? சொல்றதுக்கு என்னையா இருக்கு? இவ வயிற்று வளர குழந்தை சுருட்டையும் குழந்தை இருக்கு, என்னையா சாட்சி? சாட்சி இல்லாம ஆண்டவன் நடத்துற ஒரே சங்கதி இந்த ஆண் பெண் உறவுதாயா? அதை கொச்சப்படுத்தி கேள்வி கேட்காத. அந்த ரெண்டு மனசை தவிர வேற ஏதையா சாட்சி? நாளைக்கே இன்னொருத்த வெள்ளப்படவை கட்டிட்டு வருவா, சுருட்டைய வாரிசு என் வயித்துல வளருதும்பா. என்ன சாட்சினா மனசாட்சியும்பா, அவளையும் ஏத்துக்க வேண்டியதானே சொல்லுங்க. சபாசி, அப்படி கேளு. இதுக்கு தான் பொண்ண கான்வென்ட்ல படிக்க வைக்கிறது. என் பொண்ணு சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தியா வரிசை வரிசையா வருவாளுங்க. சொத்துக்கு ஆசைப்பட்டு, சொத்துக்கு ஆசைப்பட்டு ஏன் சொத்தா இருந்தாலும் அள்ளி கொடுத்துடலாம். ஊரா சொத்து, ஊரா சொத்து நான் எப்படி கொடுக்க முடியும்? சொல்லுங்களையா. சொல்ல சொல்லண்டா. சொல்லி சொல்லுங்க. நீங்களும் ஒரு பொண்ணை பெற்றவங்க, என் பொண்ணு மேல வீணா பழி போடாதீங்க. அவங்க ரெண்டு பேரும் பழகிறது உங்களுக்கு நல்லா தெரியும். கல்யாணம் வரைக்கும் ஏற்பாடு பண்ணீங்க, இத பாருங்க. என் பொண்ணுக்கு எப்படியாவது ஒரு வழி காட்டுங்க. என்னைய அவங்கள போய் கெஞ்சிக்கிட்டு சுரட்டைய வாரிசு இந்த வீட்டுல பிறக்கணும். இவ்வளவு போமா, போயிடுவாளாவா? எங்க போக சொல்லு பாப்போம். போக சொன்ன என்னையா பண்ணுவேன்? கண்டவெல்லாம் புள்ள பத்துக்கிறதுக்கு என் வீடு ஒண்ணு தர்மாஸ்பத்திரி இல்ல, உள்ள போனா காலை வெட்டி போடுவேன். நீ வெட்டிய நான் பாக்குறேன். எனக்காக யாரும் சண்டை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் இந்த சொத்து காசுப்பட்டு இங்க வரல. செத்தாலும் அவர் தான் என் புருஷன், என் வயசுல வளர குழந்தை அவரோட குழந்தைதான். அது எனக்கும் அந்த தெய்வத்துக்கும் தான் தெரியும். நானா இங்க வரல? பெரியவங்க பார்த்து கூப்பிட்டாங்க, வந்தேன். கேட்க கூடாது எல்லாம் கேட்டுட்டேன். மாமா எனக்காக நீங்க எதுவுமே பேசாதீங்க. மாமா வாங்க. உன் குடும்பம் மொத்தத்தை சீவிட்டு அவளை உள்ள உட்கார வச்சிருப்பேன், தடுத்துட்டா. எல்லாத்துக்கும் சத்தியமா தெய்வம் இருக்கியா, அவ பாத்துக்குவா. வாங்க மாமா. ஓய்யா வாங்க.
அவ பாத்துக்குவாளா? எவ பாத்துக்குவா, எப்படி பாத்துக்குவா, எங்க பாத்துக்குவான்னு எனக்கு தெரியும்யா. வேலுமணி தேவருடைய மகன் சுருட்டதான். செத்து விட்டானப்பா. இப்ப உன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறதே சுருட்டையன் தானே? என்ன கழுவாயி, இடியாப்பம் புழியறியா? யாரு சின்ன தாயக்காவா? வா வா, உன் பொண்ணு சமைஞ்சதுக்கு தான் என்னால வரவே முடியல. இந்த காலத்து பொண்ணுங்க சமைக்க கத்துக்கிறாளுகளோ இல்லையா, சீக்கிரம் சமைஞ்சாளுங்க. அது சரி, நீ என்ன இந்த உச்சி வேளையில பேய் வர்ற மாதிரி வந்திருக்க? ஒத்த புளிய மரத்தடியில புளியம்பழம் பொறுக்க போயிருந்த கழுவாயி, அப்படியே உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். புளியம்பழம்னா தான் சின்ன தாயக்கா பேயா அலைவியே. சரி சரி உட்காரு, நான் இதை மட்டும் புளிஞ்சிட்டு வந்துடுறேன். என்ன என்னக்கா இடியப்ப ரத்த சவப்பா வருது? அப்புறம் எப்படி சௌக்கியமா? செத்த பொண்ணு உசுறு சொர்க்கலாகும் போகும்னு சொல்லுவாங்களே, நீ இன்னும் போகலையா? நீ மேல போற வரைக்கும் நான் எப்படித்த போக முடியும்? நான் மேல போற வரைக்குமா? ஆமா அத்த, உன் மனசாட்சி உன் கூட தானே வரும். உன் மனசாட்சி தானே நானு? குற்றம் பண்ண உங்களுடைய மனசாட்சி தான். சிலர் பேயும் வாங்க, பிசாசும் வாங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கத்த. அதை விட எனக்கு ஜலதோஷத்துக்கு மருந்து கொடு. அடிச்சு போட்டது பாழுங்கணத்துல அழுகின தண்ணில முழுகி இருந்தல்ல, அதனாலதான். வந்துட்டு நான் ஏதாவது சாப்பிடணுமே. ஊசி மிளகா தரட்டா?
சின்ன பையன் கடையில போய் பிராந்தி வாங்கிட்டு அப்படியே மருதண்ண கடையில போய் கோழிக்கறி, இடுப்பு வேணாம், தொடக்கறி, முட்டை, ஆம்லெட், உடல்கறி, கொத்துக்கறி, தலைக்கறி எல்லாம் வாங்கிட்டு வா. இந்த கரகெல்லாம் வெளியில போய் வாங்கி எனக்கு பழக்கம் இல்லையே. முன்ன இதையெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி என்ன அனுப்புவீங்கல்ல? ஒரு பகல் செய்யின் பிற்பகல்